எங்க நக வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நக வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. பிரம்மாண்ட இயக்குனரா கருதப்படுற ராஜமௌலி அவர்களோட அடுத்த படைப்பா ட்ரிபிள் ஆர் திரைப்படம் இருக்கு. அண்ட் இந்த படத்தை பாக்குறதுக்கு மக்கள் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கனே சொல்லலாம். அண்ட் ரீசெண்டா இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்து மக்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. படங்களை பிரம்மாண்டமா இயக்குறதை தாண்டி இந்த படத்துக்கான ப்ரமோஷனையும் ரொம்பவே பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க. பான் இந்தியா திரைப்படமா வெளிவர இந்த திரைப்படம் இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான ஐந்து லாங்குவேஜ்லயும் பிரம்மாண்டமா ப்ரமோஷன் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு லாங்குவேஜ்லயும் அந்த இண்டஸ்ட்ரியோட பெஸ்ட் ஹீரோவை வச்சு இந்த படத்துக்கான ப்ரமோஷனை ரொம்பவே நல்லபடியா பண்ணாங்க. கிட்டத்தட்ட 20-30 கோடி ரூபாய் மட்டுமே ப்ரமோஷனுக்காக செலவு செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இவ்வளவு விஷயங்கள் பிளான் பண்ணி கரெக்டா போயிட்டு இருக்க டைம்ல ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி செய்தி காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே கம்மியா இருக்க விஷயத்தினால ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தோட ஓபனிங் பட்ஜெட் அண்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் அடி வாங்குமோ அப்படின்னு ஒரு விஷயம்னால அப்படின்னு ட்ரிபிள் ஆர் திரைப்படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்ப யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் ட்ரிபிள் ஆர் திரைப்படம் போஸ்ட்போன் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் நீங்க ட்ரிபிள் ஆர் திரைப்படம் பாக்குறதுக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா? சினி உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க இந்த சுஜாதா கா வீடு எங்க இருக்குது? யாரு சுஜாதா கா வீடு? ஏண்டா என் ஏரியாக்கே வந்து என் பேரைய வச்சு எங்கடா சுஜாதா கா வீடு இருக்குன்னு கேக்குற? அக்கா கொஞ்சம் மாஸ்க் எடுங்க. அதனால சாரிக்கா, நான் யாரோ நினைச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். உங்களைதான்க்கா பார்த்து கொஞ்சம் பேச வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு.